Hi friends, ellorkum vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Stop loss illame trade podadhinga. Adhe samayathila ungala target neenga enna set pandreengalo andha set pandra target ellam complete ah wait pannunga, hold pannunga. Paadi target la veliya varadhinga. எப்போ நீங்கள் பாதி டார்கெட்டில் வெளியே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பயம் வந்து க்ரியேட் ஆகிடும். அதாவது இந்த ட்ரேட் வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்குமா இல்லை லாஸில் வெளி வருமா இதில் என்ன நமக்கு நடக்க போது டவுட்டில் இருக்கீங்களா அது வந்து உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து பயம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ஸாக வந்து உள்ளே இறங்குங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ப்ராஃபிட்டில் வருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பிவிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு நபர் வந்து கேட்டிருக்காரு, சார் 50 lakhs மேலே வந்து நான் லாஸில் இருக்கேன், நான் வந்து டிப்ஸு கொடுக்குறீங்களா அல்ல கால்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, நான் அதை வச்சு நான் ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரன். நான் ஒரு சஜஷன் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆல்ரெடி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு ஏன் கேட்டையும் அது மாதிரி கேட்காதீங்க, வேறவங்ககிட்டையும் அது மாதிரி கேட்காதீங்க. அதாவது ஏன்னா இந்த மாதிரி கேட்குறவங்க தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க, யாருக்கு எப்போ கேட்பாங்கோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி போகாதீங்க, டிப்ஸ் கால்ஸ் வாங்காதீங்க. டிப்ஸ் கால்ஸ் வாங்கினா கண்டிப்பாக உங்களால் பணம் பண்ணவே முடியாது. ஓகே, சரி, இந்த 50 lakhs எப்படி லாஸ் ஆச்சு, ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ரிகவர் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது 50 lakhs ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னா, அவர் விஷயம் தெரியாமல் மார்க்கெட்டில் உள்ளே வந்து லாஸ் பண்ணிக்கிட்டார். ரைட், ஓகே. எந்தெந்த மாதிரி லாஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தவுடனே ஆரம்பத்தில் வந்து பேசிக் அதாவது தெரியாமல் ஹை குவான்டிட்டி போட்டு பண்ணியிருக்காரு. அதாவது விஷயம் என்னன்னே தெரியாது, ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு வித்தவுட் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸே போடாமல் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஏற்கனவே லாஸ் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மீடியாவில் யாரோ காண்டாக்ட் பண்ணி, சரி உங்களுடைய அக்கௌண்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுடைய லாஸ்லாம் நான் ரிகவர் பண்ணி தரேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணி. ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட இவங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு இருந்த கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ராவுடவுன் பண்ணி வாஷ்அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி வந்து லாஸஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்குள்ளே சின்ன சின்ன லாஸஸ் நம்ம வீடியோவில் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் அவரும் சேம் அதே மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்ண லாஸஸ் அதிகமாகிட்டுருக்குது. இன்னமும் அவர் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கார். அதாவது நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, நம்மளால் ட்ரேடிங் பண்ண முடியாது, ஸோ அதனால் வந்து வேறவங்க யாராச்சும் ட்ரேடிங் பண்ணுறவங்கள வச்சு நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு அவருடைய மைண்ட் செட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை வந்து மேலும் உங்களுடைய லாஸஸ் அதிகப்படுத்துகிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்களே தவிர, உங்களுக்கு யாரும் பணம் சம்பாதிச்சு கொடுக்க யாரும் கிடையாது. ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டும் பண்ணுறாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் வந்து நெகட்டிவாக பேசிகிட்ருக்காரு, லாஸை பற்றியே பேசுகிறாரு, ப்ராஃபிட் பற்றியே பேச மாட்டேறாரு, ஒரு நாளைக்கு இவ்வளோ 1 crore ப்ராஃபிட் பண்ணார், 2 crore ப்ராஃபிட் பண்ண, இதை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் வந்து இவர் லாஸை பற்றியே பேசிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க. அவங்க அது மேபி அதை பெயின் தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த பெயின் தெரிஞ்சவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சேனல் வந்து யதார்த்தத்தை பற்றி பேசுகிறதுனால வந்து மேபி அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இது ரியாலிட்டி, இது உண்மையை புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்க வாங்க என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பணம் இருக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒன்று, உங்களால் அடுத்த லெவல், அதாவது இப்போ நீங்கள் 50 lakhs நான் ரிகவர் பண்ணியே பண்ணணும் அப்படின்னா நோ சான்ஸ். ஃபஸ்ட்டு அதில் வந்து தெளிவாக இருங்க, 50 lakhs உங்களால் ரிகவர் பண்ணவே முடியாது. மேபி 50 lakhsமாக இருக்கலாம், 50 crore இருக்கலாம், எத்தனை மேபி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க என்ன நீங்கள் அமௌண்ட்டில் இருந்தாலும் உங்களால் அந்த லாஸை ரிகவர் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக இருங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ், ஆமாம் மேட்ஸ், நீங்கள் எப்போது நீங்கள் அந்த மனநிலையில் திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரேடிங் உள்ளே பார்த்து வரீங்களோ மேலும் உங்களுக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் சரி ஆனது ஆச்சு போனது போச்சு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் அந்த நிலை? இல்லை இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்போ அப்படின்றவங்க நீங்கள் வேறு வேலையை பார்க்கலாம். வேறு வேலையில் மாத சம்பளமோ இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் என்ன புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணியோ அதில் உங்களுடைய லாஸை நீங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கான ஐடியாவாக பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஒர்க், அதாவது நீங்கள் கண்ணால் பார்த்து கையால் தொட்டு நீங்கள் ஹியூமன் நம்ம சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணி வேறு விஷயத்தை, அதாவது ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு வெளியே என்ன நடக்குதோ அதை வச்சு நீங்கள் உங்களோட லாஸை ரிகவர் பண்ணிக்கலாம்.
மேபி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் நல்ல நிலைமைக்கு வரலாம். ஒன்று, இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி இல்லை ஆனதாச்சு போனது போச்சு, நான் ட்ரேடிங் எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, மாதமானாலும் பரவாயில்ல, வருஷங்களானாலும் பரவாயில்ல, நான் இதில் என்ன தான் ஒன்றும் பார்த்துட்டு போகிறேன், எனக்கு இதை பற்றி முழுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு நல்ல மென்டர்ஸ் தேர்ந்தெடுங்க, அதாவது உங்களுக்கு உண்மையாக சொல்லி கொடுக்கணும், அதாவது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கணும், நீங்கள் புரிஞ்சிக்கிற தன்மை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கும் கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இது வந்து என்னுடைய சின்ன வீடியோ தான், வந்து ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் வராது. நீங்கள் மேபி நிறைய பேர், எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வந்து ஷேர் மார்க்கெட் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, தினமும் லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து புரிஞ்சிக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மி தான், யாருக்கும் அதிகமான ஜனங்களுக்கு வந்து இன்னும் புரிஞ்சிக்கிற தன்மை கிடையாது. லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸை எப்படியாச்சும் ரிகவர் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிற மிச்ச கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற பணத்தையும் மேலும் மேலும் அதிகம் அதிகம் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோ கூட பாருங்கள், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம், நான் சொல்கிற விஷயம் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அவங்க வந்து டிஸ்லைக்கும் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணலாம், என்னென்ன பண்ணிங்க வாழ்க்கை உங்கள்கிட்ட விட்டுருக்கேன். ஓகேங்களா? சரி, நீங்கள் ரெண்டு டிசிஷன் எடுக்கலாம். ஒன்று, கற்றுக்கிட்டு இதில் நல்ல நிலைமைக்கு வர வழியை பாருங்கள். இல்லை என்னால் கற்றுக்கிறதுலாம் முடியாது, எனக்கு டைரெக்டாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு வேறு வேறு பிஸ்னஸ், நிறைய பிஸ்னஸ் இருக்குது, வெறும் ஷேர் மார்க்கெட் மட்டும்தான் வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஷேர் மார்க்கெட் தவிர்த்து நிறைய பிஸ்னஸ் வெளியே நீங்கள் போய் பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை வச்சு உங்களுக்கு எது அது சூட்டபிள் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு எது சம்பாரிச்சு கொடுக்கும், நீங்கள் எதுவெல்லாம் வாழ்க்கையில் எதில் நீங்கள் மேலே வந்திருக்கீங்க அந்த பிஸ்னஸை தேர்ந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப அனுபவம் எதில் இருக்குதோ அதில் நீங்கள் மேலே வாங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இல்லை ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருப்பேன், அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு உண்மையிலே கற்றுக்கணுன்றவங்க, சும்மா டைம் பாஸ்க்காக இல்லை, உண்மையிலேயே கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க வெபினார் டீட்டெயில்ஸாக வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு முழுசாக கற்றுக்கணும். 45 days முடிஞ்சிரு போகிறதுல அது லைஃப் டைம் போயிட்டே இருக்கும், ரன்னிங் இருக்கும், உங்களுக்கு எப்போ வேணாலும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். முழுசும் ஆன்லைனில் தான் இருக்கும், ஆஃப்லைன் கேஃப்லைன் எதுவும் வராது. அதாவது நேரடியாக 2 நாள் பார்த்து கிளாஸ் எடுக்கலாம், 3 நாள் பார்த்து கிளாஸ் எடுக்கலாம், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வேலைக்காகாது. இது 45 days மேலேயும் கிளாஸஸ் தொடரும். நான் சொல்கிறது மினிமம் 45 days தேவைப்படும், அதனால 45 days மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னு ஒன்று, டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆட் பண்ணிட்டுனா லைவில் அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டும் அவங்களுக்கு மேட்சிங் ஆகணும், என்ன மாதிரி அனுப்புகிறேன் எப்படி அவங்களுக்கு புரியணும் அப்படின்றத. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கூட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது ஸ்னீதர் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே அப்சைட் மேலே மூவ் பண்ணு சொல்லி சென்ட் பண்ணியிருக்கேன், இது வந்து டெலிகிராம் சேனலில் பார்த்துருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும், இந்த மாதிரி மேலே போகணும்னு சொல்லி சென்ட் பண்ணியிருப்பேன். எத்தனை மணிக்கு? 7:32, அதாவது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 7:32 மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா இது மாஸ்டெக் அப்படின்றது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இது வந்து கீழே போனதுக்கப்புறம் ஏற மார்க் போடல ஃப்ரெண்ட்ஸ், கீழே போகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 7:33. இது மார்க்கெட் போனதுக்கிட்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக வெளியிருந்தேன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் வெளியிருந்தேன், இப்போ அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இருக்குது பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் தான், நீங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெலிகிராம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் வெபினார் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ வெபினார், சாரி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இது. இது வந்து கேபி டெக்னாலஜி ஒரு அப்சைட் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ட்ராவலிங் லிஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் ஃபோன்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்து அந்த சம் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அந்த டெலிகிராம் சேனலுக்கு விருப்பம் தான், நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் கேட்கலாம், சார் நாங்கள் எங்ககிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது, நாங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் நான் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கலான்னு இருக்கேன் சார் நான் அப்படின்ட்டு. இப்போ வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுங்க எவ்வளோ என்னென்னு. இல்லை எனக்கு வெபினார்லாம் கற்றுக்கிட்டலாம் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை எனக்கு, நான் அப்படியே உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் உள்ளே வந்துடலாம். என்கிட்ட ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஒன்று வெபினார் அட்டன் பண்ணும் இல்லை புது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் வந்து கீழே 4 லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள், 4 லிங்கில் ஏதாச்சும் ஒரு லிங்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், இந்த 4 ஏதாச்சும் ஒரு லிங்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரை நீங்கள் கற்றுக்கிட்டு ஜாயின் பண்ணால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வந்து அந்த மாதிரி ஒரு வியூஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் உள்ள வந்து பண்ணி வந்துடலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணி கலந்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.